வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். ஜூன் 22-23 நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். 40வது முறையாக நீட்டிக்கப்பட்ட செந்தில் பாலாஜியின் காவல், அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவு. அதிமுகவை காப்பாற்றியது யார்? சசிகலா மீது எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்கள் 4 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். அக்கடிதத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இலங்கை கடற்படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டு அவர்களது மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவ சமுதாயத்தினரிடையே அச்ச உணர்வையும் நிச்சயமற்ற தன்மையையும் ஏற்படுத்துவதாகவும் கவலைப்பட தெரிவித்துள்ளார் முதலமைச்சர். இலங்கை அரசின் கட்டுப்பாட்டில் தற்போது 15 மீனவர்களும் 162 மீன்பிடி படகுகளும் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திட உரிய தூதரக நடவடிக்கைகள் மூலம் இலங்கை அரசை வலியுறுத்திட வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தனது கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு உள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் ஜூன் 20-21 மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளது. ஜூன் 22-23 நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜூன் 23 8 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. கோவை, நீலகிரியில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு, தேனி, தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளது. சென்னையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில இடங்களில் இரவு நேரங்களில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36-37 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25-26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். தமிழ்நாட்டில் தெற்கு கடலோர பகுதிகளில் இன்று முதல் 21ஆம் தேதி வரை பலத்த காற்று வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். மத்திய மேற்கு வங்கக்கடல் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளிலும் சூறை காற்று வீசும். நாளை மறுநாள் கேரளம், கர்நாடக கடலோர பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள வழக்கிலிருந்து தன்னை விடுவிக்க கோரி சென்னை மாவட்ட முதன்மை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எஸ் அல்லி மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தார். இதையடுத்து செந்தில் பாலாஜி தரப்பில் புதிதாக 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அதில் ஒரு மனுவில் கோர்ட் உத்தரவுப்படி அசல் ஆவணங்களை வழங்க வங்கிக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அதுவரை அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருந்தது. மேலும் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் புழல் சிறையில் இருந்து காணொலி மூலம் அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டார். அவரது நீதிமன்ற காவலை 25ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார். இதன் மூலம் 40வது முறையாக அவரது நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவிற்கு யார் துரோகம் செய்தாலும் ஓபிஎஸ் நிலைமைதான் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுகவில் ஒரு சாதி ஆதிக்கம் செலுத்துவதாக சசிகலா எப்படி சொல்கிறார்? அதிமுகவில் சாதிக்கு இடம் கிடையாது, சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக, 2021 அரசியலில் இருந்து ஓய்வு என கூறிய சசிகலா இப்போது ஏன் வருகிறார்?
அதிமுகவை காப்பாற்றுவேன் என சசிகலா கூறுவது 3 ஆண்டுகள் வேலைக்கு செல்லாமல் திடீரென்று வேலைக்கு செல்வது போல் உள்ளது. இத்தனை நாட்களாக அதிமுகவை காப்பாற்றியது தொண்டர்கள். அதிமுகவில் எந்த சரிவும் இல்லை, தோல்வியை சந்திக்காத அரசியல் கட்சி எது? இரட்டை இலையை எதிர்த்து போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வத்தை எப்படி கட்சியில் மீண்டும் சேர்க்க முடியும்? பாஜகவில் இணைந்து ஓ பன்னீர்செல்வம் போட்டியிட்டார், ஆனால் அவருக்கு மக்கள் தகுந்த பாடம் புகட்டியுள்ளனர். அதிமுகவிற்கு எப்போதுமே விசுவாசம் இல்லாத நபர் ஓ பன்னீர்செல்வம். அதிமுகவிற்கு யார் துரோகம் செய்தாலும் ஓ பன்னீர்செல்வம் நிலைமைதான் என்று கூறினார். இத்தனை நாள் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறோம், இப்போதான் காப்பாற்றி வந்திருக்காங்களா? இதுனா ரீஎன்ட்ரி என்ன, வேலைக்கு போகிறதா? எனக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்றுவிட்டு மறுபடியும் வந்து வேலைக்கு சேர்ந்துக்கலாம். 2021 என்ன சொன்னாங்க, நான் பொது வாழ்விலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க, இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க. இத்தனை நாள் கட்சியை காப்பாற்றினது யார்? தொண்டன். மாஞ்சோலை தொழிலாளர்களை வெளியேற்றினால் புதிய தமிழகம் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் சட்டவிரோதமாக கட்டாயப்படுத்தி வெளியேற செய்கிறார்கள். மாஞ்சோலை தேயிலை தோட்டங்கள் களக்காடு முண்டந்துறை வனப்பகுதியில் 8373 ஏக்கர் பரப்பளவில் தேயிலை தோட்டங்கள் 200 ஆண்டுகளாக இருந்து வருகிறது. சட்டப்படியாக 2028 ஆண்டுதான் தொழிலாளர்கள் பணி நிறைவு பெற உள்ளது, ஆனால் இப்போதே அவர்களை வெளியேற்றுவதன் அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தனிப்பட்ட முதலாளிகளுக்கு பயன்படுத்துவதற்காகவே மாஞ்சோலை தேயிலை தோட்டம் பறிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார். இந்நிலையில் மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களை அரசே ஏற்று வழிநடத்த வேண்டும் என்றும், மாஞ்சோலை தொழிலாளர்களை வெளியேற்றினால் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். அவர்களுடைய தினச்சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 1998 ஆகஸ்ட் மாதம் 23 தொடங்கி ஏறக்குறைய 3 ஆண்டு காலம் அவருடைய வாழ்வுரிமை மேம்படுத்துவதற்காக நாங்கள் போராடினோம். அதனுடைய விளைவாக இன்று ஏறக்குறைய 490 ரூபாய் வரையிலும் அவர்கள் சம்பளம் பெறுகிறார். இந்த நிலையில் அங்கு பணிபுரியக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களை 45 நாட்களுக்கு உள்ளாக அவர்களுடைய வீடுகளை எல்லாம் காலி செய்துவிட்டு அவர்கள் வெளியேற வேண்டும் என்று பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்ற அந்த பிபிடிசி நிர்வாகம் ஒவ்வொரு தொழிலாளர்களையும் தனிப்பட்ட முறையில் அழைத்து கட்டாயப்படுத்தி இப்பொழுது அவரிடத்திலே கையெழுத்து பெற்றிருக்கிறார்கள். அந்த விருப்ப ஓய்வு பெற்று செல்லக்கூடிய தொழிலாளர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரையிலும் 3 லட்சம் ரூபாய் நட்டீடாக கொடுக்கப்படும் என்று அவர்கள் பேசி இந்த காரியத்தை பிபிடிசி நிர்வாகம் செய்திருக்கிறது. சென்னை நுங்கம்பாக்கம் காஞ்சி காமக்கோடி மருத்துவமனையில் மருத்துவர் சுப்பையா விவகாரம் குறித்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இந்த நிலையில் அறுவை சிகிச்சை அரங்கிற்குள் மருத்துவர் சுப்பையா சண்முகமுடன் பணிபுரிந்த செவிலியரோடு வரம்பு மீறிய செயல் இணையதளங்களிலும் ஊடகங்களிலும் பரவி வருகிறது. இவர் மீது ஏற்கனவே பாலியல் புகார் வந்திருக்கிறது, விசாகா கமிட்டியின் மூலம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மருத்துவர் சுப்பையா சண்முகம் மீதான பாலியல் புகார் தொடர்பாக விசாகா கமிட்டி விசாரணை நடத்தி வரும் நிலையில் 1 வார காலத்தில் அதன் தீர்ப்பு வெளியாக உள்ளது. தீர்ப்பு வெளியான பிறகு சட்டப்பூர்வமாக துறை ரீதியாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் இல்லத்தில் தமிழ்நாடு பால்வளத்துறை சார்பில் தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் மற்றும் துணை பதிவாளர்கள் மற்றும் ஒன்றிய பொது மேலாளர்கள் உடனான ஆய்வுக் கூட்டம் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் நடைபெற்றது. ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மனோ தங்கராஜ், தமிழகத்தில் ஆவின் பால் உற்பத்தி கணிசமாக உயர்ந்து இருக்கிறது. பால் கொள்முதல் 34 லட்சத்தை தாண்டி 35 லட்சத்தை எட்ட உள்ளது. இது மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. இதற்கு ஒத்துழைப்பு தருகின்ற விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்தார். விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான தரத்திற்கு ஏற்ற விலை திட்டத்தை நிறைவேற்றியதன் காரணமாக தனியார் பால் கொள்முதல் செய்வதை விட விவசாயிகளுக்கு 1 ரூபாய் முதல் 1.5 ரூபாய் வரை அதிகம் கொடுத்தும், அதே போல கூட்டுறவு துறைகள் மூலம் கொள்முதல் செய்யும் நிலை உருவாகி இருக்கிறது. பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததன் காரணமாக இன்றைக்கு பல நிர்வாக ரீதியான முன்னேற்றங்களையும் பொருளாதாரத்தில் நல்ல சூழ்நிலையும் உருவாகி இருக்கிறது. விற்பனையை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட 23% விற்பனை அதிகரித்து இருக்கிறது. இந்த ஆண்டு இது மேலும் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்தார்.
விவசாய பெருங்குடி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட், அவருடைய தரத்திற்கேற்ற விலை என்கின்ற ஒரு திட்டத்தை நம்ம நிறைவேற்றிய காரணத்தினாலும் இன்றைக்கு வந்து வெளி மார்க்கெட்டில் விற்கக்கூடிய தனியார் பால் கொள்முதல் செய்வதை விட விவசாயிகளுக்கு 1 ரூபாய் 1.5 ரூபாய் வரை அதிக விலை கொடுத்து நம்முடைய கூட்டுறவு சங்கங்கள் கொள்முதல் செய்யக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. இது உள்ளபடியே ஒரு பாராட்டத்தக்க ஒன்றாக அமைந்திருக்கிறது. சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் அக்கட்சியின் மாநில மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழிசை சவுந்தரராஜன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றார். மையக்குழு கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு இடையே ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் காரணமாக இணையதளங்களில் ஒரு தரப்பினர் மீது மற்றொரு தரப்பினர் குற்றம் சாட்டுவதை நிறுத்த வேண்டும், கிராமங்களின் கிளை அளவில் பாஜகவை பலப்படுத்த வேண்டும், வழக்குகளில் சிக்கும் பாஜகவினருக்கு மாவட்ட அளவில் வழக்கறிஞர் அணி மூலம் உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்பன குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன், கட்சி குறித்து நான் நேர்மையாக கூறிய சில கருத்துகள் வேண்டுமென்றே மாநில தலைவருக்கு எதிராக கூறியதாக தெரிவித்து கூறப்படுவதாக தெரிவித்தார். இங்கு அனைவருக்குமே கருத்து சுதந்திரம் உள்ளது என்றும், நான் எப்போதும் பாஜகவிற்கு நன்றியுள்ளவள் என்றும், கட்சியில் இருக்கும் அனைவரையும் மதிக்கிறேன் என்றும் தெரிவித்தார். மேலும் பாஜகவில் உள்ள எந்த நிர்வாகிகளுடனும் எனக்கு எந்த மனவேற்றுமையும் இல்லை, நான் கட்சி சார்ந்து சாதாரணமாக கூறிய கருத்தை தவறு தவறா தயவு செய்து சொல்லாதீங்க. அதே மாதிரி நேர்மறையாக சொன்ன சில கருத்துக்கள் வேண்டுமென்றே ஏதோ கட்சிக்கு எதிராக சொன்ன மாதிரியும் தலைவருக்கு சொன்னா எதிராக மாதிரியும் தயவு செய்து நீங்க சொல்லாதீங்க. நான் என்னோட கருத்தை இப்போ எங்க எல்லாத்துக்குமே கருத்து சுதந்திரம் இருக்கு. அதான் இப்போ கூட என்னமோ நான் நிர்வாகிகளுக்கு எதிராக கருத்து சொன்ன மாதிரி அப்படிலாம் இல்லை. நான் எல்லாரையும் மதிக்கிறேன். இந்த கட்சிக்கு நான் நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். ஏன்னா நான் வந்து 5 ஆண்டுகள் கழித்து எனது விருப்பத்தின் பேரில் கட்சியின் நடவடிக்கைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். இன்னைக்கு கூட எனக்கு கோர் கமிட்டியில் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருக்கேன். அதனால நிச்சயமா கட்சி நிர்வாகிகள் மீது எனக்கு எந்த மனவேற்றுமையும் இல்லை. தயவு செய்து அதை மாதிரி கொண்டு போகாதுங்க. எல்லோருமே இணைந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். சாதாரணமாக சொன்ன கருத்து சில நேரங்கள் திரித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. இதனால நான் தனியாக விளக்கம் கொடுக்க தயாராக இருக்கேன். இப்போ அண்ணன் வந்து இந்த மாநிலத்தில் உள்ள சில பிரச்சனைகளை பற்றி அவர்கள் பேசுவார்கள். சில நேரங்களில் திரித்து கூறிவிடுகின்றனர் எனவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பாஜக தமிழக மேலிட பொறுப்பாளர்கள் அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி, மத்திய அமைச்சர் எல் முருகன், மாநில தலைவர் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன், வானதி சீனிவாசன், பொன் ராதாகிருஷ்ணன், ஹெச் ராஜா உள்ளிட்ட மையக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சுகாதாரம் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் காணொலி வாயிலாக மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள 20 அரசு பள்ளிகளில் அறம் சுகாதார மையம் திறக்கும் விழா நடைபெற்றது. இதில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காணொலி காட்சி வாயிலாக கலந்து கொண்டு சுகாதார மையங்களை திறந்து வைத்தார். இதில் அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். அப்போது காணொலி வாயிலாக பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், சுகாதாரம் குறித்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுக்க வேண்டும், நாம் படிக்கும் பள்ளிகளுக்கு ஏதாவது மாணவர்கள் செய்ய படிப்பில் கவனம் செலுத்தினால் மட்டுமே உயர்ந்த இடத்திற்கு வர முடியும் என கூறினார். வாலாஜா அருகே இஸ்லாமிய பெருமக்களுக்கு 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆம்புலன்ஸ் மற்றும் மேற்கூரையை அமைத்து தந்த அமைச்சர் காந்திக்கு இஸ்லாமியர்கள் நன்றிகளை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை வாலாஜா ஜூமா பெரிய மசூதிக்கு ஆம்புலன்ஸ் வாகனம் மற்றும் ஹஜ்ரத் சையத் அவுலியா தர்காவிற்கு இரும்பினால் ஆன மேற்கூரை அமைத்து தர வேண்டி இஸ்லாமியர்கள் சார்பில் ராணிப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சருமான ஆர் காந்தியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதன் பேரில் அமைச்சர் தனது சொந்த செலவில் வாலாஜாபேட்டை பெரிய மசூதிக்கு 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான புதிய ஆம்புலன்ஸ் வாகனமும் 5 லட்சம் ரூபாய் செலவில் மேற்கூரையும் அமைத்து கொடுத்துள்ளார். இதனையடுத்து மசூதிக்கு வருகை புரிந்த அமைச்சர் ஆர் காந்திக்கு இஸ்லாமியர்கள் சிறப்பு மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளை இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களால் கொண்டாடி வருகின்றனர். அதன் தொடர்ச்சியாக திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாவட்ட தலைவரும் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினருமான துரை சந்திரசேகர் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் 65 பிறந்த பச்சிளம் குழந்தைகளுக்கு அவர்களின் தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து பொட்டகத்தை வழங்கினார். இதில் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பச்சிளம் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கியதுடன் இரத்த தானம் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களும் இனிப்புகளை வழங்கினர்.
பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் இளஞ்சி டேனியல் ராஜமால் கல்லூரியில் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கல்வியில் சிறப்பிடம் பிடித்த மாணவிகளுக்கு திருநெல்வேலி திருமண்டல பேராயர் பர்ணபாஸ் பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். ஆண்டு விழாவின் போது கல்லூரி மாணவிகளின் கலை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. வேலூர் பேராணம்பட்டில் வருவாய் தீர்வாயம் ஜமாபந்தி மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு முதியோர் உதவித்தொகை, உழவர் பாதுகாப்பு திட்டம், ஊனமற்றோர் உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை மனுக்களை அளித்தனர். மனுவை ஏற்ற மாவட்ட ஆட்சியர் மக்களின் கோரிக்கைகளை உடனே நிறைவேற்றவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பெண்ணாளூர் பேட்டை அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறை உள்ளிட்ட போதிய அடிப்படை வசதிகள் செய்து தராமல் பள்ளி மாணவர்களை அவதூறாக பேசுவதை கண்டித்து மாணவர்கள் பள்ளியை புறக்கணித்து பெற்றோர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களது பிரச்சினைக்கு உரிய தீர்வு காண வேண்டும் எனவும் கல்வித்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை அடுத்த கவுகா ராவடி காமராஜர் நகர் பகுதியில் டிரான்ஸ்பார்மர் பழுது காரணமாக கடந்த ஒரு மாதமாக குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வீட்டில் எலக்ட்ரானிக் உபகரணங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து மின்வாரியத்துறையில் புகார் அளித்தும் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை சோளிங்கர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையால் கால்வாய் ஏரிகளில் நீர்வரத்து அதிகரித்து இருப்பதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ராளகொத்தூர் பகுதியில் வன விலங்குகளை வேட்டையாட வைக்கப்பட்டிருந்த நாட்டு வெடிகுண்டு வெடித்து மேய்ச்சலுக்கு விடப்பட்டிருந்த பசுமாடு தாக்கப்பட்டுள்ளது. அனுமதியின்றி நாட்டு துப்பாக்கியை பதுக்கி வைத்து வன விலங்குகளை வேட்டையாடி வந்த சதீஷ் மற்றும் சீனிவாசன் மீது மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தியில் பொதுமக்கள் மட்டுமின்றி 30-க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் ஜாதி சான்றிதழ் இல்லாததால் கல்லூரிக்கு செல்ல முடியாமல் இருப்பதால் விரைந்து சாதி சான்றிதழ் வழங்கும்படி மாணவி ஒருவர் கோரிக்கை வைத்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரிலிருந்து பேராணம்பட்டு செல்லும் அரசு பேருந்தில் மதுபோதை இளைஞர் ஓடும் பேருந்தில் இருந்து தவறி சாலையில் விழுந்துள்ளார். பின் அவரை மீட்ட பயணிகள் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திருவண்ணாமலை கோக்காவாடி பகுதியில் கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலின் பெயரில் அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையில் 100,000 மதிப்பிலான கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் இதில் தப்பி ஓடிய மாரிக்கண்ணு என்பவரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சென்னை மேடவாக்கம் அருகே ஹார்ட்வேர்ஸ் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தை மழையில் நனைந்தபடி தீயணைப்புத்துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் எண்ணெய் விளக்கு சாய்ந்து தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்தது. உக்ரைன் மீதான போரை தீவிரப்படுத்த ரஷ்ய அதிபர் புதின் ஆயுதங்கள் வாங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் 24 ஆண்டுகளுக்கு பிறகு வடகொரியா நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உனை சந்தித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து அவர் பேசியதாவது, இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கு இடையிலான கலாச்சாரம், விவசாயம், பொருளாதாரம் மற்றும் சுற்றுலாத் துறைகளில் உறவுகளை வலுப்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் உக்ரைன் மீதான போரை ரஷ்யா தொடர்ந்து வரும் நிலையில் வடகொரியாவிடம் இருந்து ஆயுதங்கள் வாங்க திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழ்நாட்டு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை தேவை, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். June 22-23 நீலகிரி கோவை மாவட்டங்களில் மிக பலத்த மழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். 40வது முறையாக நீட்டிக்கப்பட்ட செந்தில் பாலாஜியின் காவல், அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவு. அதிமுகவை காப்பாற்றியது யார், சசிகலா மீது எடப்பாடி பழனிசாமி கேள்வி.
இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.